ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பத்திரிகையாளர் பிரியம்வதா அவர்கள் இருக்கிறார். வணக்கம் பிரியம்வதா மேடம். வணக்கம் மாதேஷ் அவர்கள். மேடம், இந்த கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் முடங்கி போயிருக்கு. இன்னைக்கு 30வது நாள். இந்தியா வந்து 40 நாள் ஊரடங்கை அறிவித்திருக்கிற மே 3 வரை. இந்தியாவினுடைய நிலைகள் எல்லாம் பலவாறு நம்ம பேசியிருக்கோம், அடிக்கடி பேசிட்டு தான் இருந்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்காவை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள், இந்த ஹைட்ராக்சி குளோரிக்கின் அந்த மாத்திரையை பெறுவதிலிருந்தே மோடிக்கும் அவருக்கும் சில உரசல்கள் வந்ததாகவும், அவர் மோடியை மிரட்டியதாகவும் எல்லாம் சில செய்திகள் எல்லாம் பரவியது. ஆனா வந்து நம்ம எல்லாருக்கும் மாத்திரையை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம், மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அமெரிக்காவை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணலாம் மேடம். திடீர்னு நான் லாக்டவுன் எல்லாம் நான் வந்து லிப்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ட்ரம்ப் ஒரு புறம் பேசிட்டே இருக்காரு. அங்க அமெரிக்காவில பல மாகாணங்களில் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலையெல்லாம் பாக்குறோம். உடனே லாக்டவுன் லிப்ட் பண்ணுங்க அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. அங்க இருக்கிற பல மாகாண ஆளுநர்கள் கூட ட்ரம்ப்புக்கு எதிராக சில வார்த்தைகள் எல்லாம் பதிவிடுறத நம்ம பாக்குறோம். ட்ரம்ப் ஒரு புறம் பாத்தீங்கன்னா சீனா கிட்ட கொஞ்சம் முறைச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்காரு. இது கொரோனா விஷயத்தில் கொரோனான்ற வைரஸை வந்து சீனா பரவிட்டது, அவங்கதான் பரவிட்டாங்கன்னு எனக்கு தகவல் கிடைச்சா சீனா வந்து நான் சின்ன பின்னம் ஆகிவிடும் அப்படின்னு மிரட்டல் விடுக்கும் துணியில பேசுறாரு. இங்க இருந்து ஆய்வுக்கு சிலர் எல்லாம் அனுப்புவேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அமெரிக்காவில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கொரோனா விஷயத்தில், ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகள் எப்படி மேடம் நீங்க பாக்குறீங்க? மாதேஷ், இதுக்கு வந்து பல விஷயங்கள் பல கோணங்கள்ல இருந்து நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து இன்னி தேதி வரைக்கும், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும், அமெரிக்காவில் இறப்பு 50,372 தாண்டி போயிட்டு இருக்கு. 890,000 மக்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து நிலைமை வந்து, நான் பேசியிருக்கேன் 2-3 டாக்டர்ஸ்ல பேசுறதை பொறுத்து, அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கிறது. எனக்கு வந்த தகவல் என்னன்னா, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அந்த பிபிஇ சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிபிஇ அந்த ப்ரொடெக்ஷன், டாக்டர்ஸுக்கான ப்ரொடெக்ஷன், இது மாஸ்க், இந்த இது கை கிளவுஸ், எல்லாத்துக்குமே ஒரு தட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா இப்ப அமெரிக்காவில எல்லாருமே கேட்கலாம், எப்படி இவ்வளவு பயங்கரமா பரவிச்சு அமெரிக்காவில்? அதுதான் முதல் நம்ம எல்லாரும் மனதிலையும் இருக்கிற கேள்வி. அமெரிக்கா ஒரு பெரிய நாடாச்சு, அந்த நாட்டிலேயா இவ்வளவு பிரச்சனைனா, முதல்ல அந்த நாட்டில் இருக்கும் மருத்துவ வசதியை பத்தி நம்ம பேசி ஆகணும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரியோ இல்ல லண்டன் மாதிரியோ வேற மற்ற சில நாடுகள் மாதிரியோ அரசாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது. அங்க வந்து 2 டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், ஒண்ணு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இன்னொன்னு ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அங்க இருக்கு. இந்த 2 வகையான ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. சோ இப்ப எப்பவுமே வந்து இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, கார்பரேட் இல்லையா, அவங்க பணத்தை சேமிக்கணுங்கிறதுக்காக முதல்ல வந்து அவ்வளவு மாஸ்க் எல்லாம் கொடுக்காம, கிளவுஸ் எல்லாம் கொடுக்காம ஒரு நிலைமை எல்லாம் இருந்தது, அப்படியே பரவல் வந்தது. இன்னொரு விஷயம், அமெரிக்க அதிபரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து முதல்ல என்ன சொன்னாரு, ஜனவரி 30 வந்து, December 2, January 30 WHO சொல்லிட்டாங்க, இது கொரோனாங்கிறது வந்து COVID-19 உலகம் முழுக்க பரவ போகுது, ரொம்ப எல்லா நாடுகளும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அவர் ஒரு புறம் சொல்லும் போதே அமெரிக்க அதிபர் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல அமெரிக்காவை அதெல்லாம் தாக்காது அப்படிங்கிற ஒரு தோணியிலதான் அவர் பேசிட்டு இருந்தாரு. சோ அது வந்து அவங்க அவ்வளவு ப்ரிப்பேர்டா இல்ல. அதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்குமே கூட அமெரிக்காவில வந்து, இப்ப நம்ம இந்தியாவில எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபிளைட்ஸ், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டோம் இல்லையா, அமெரிக்காவில அது எதுவுமே செய்யல. இது வரைக்கும் அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டோம், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் அவங்க ஸ்டாப்பே பண்ணல. இப்பவும் நீங்க ஏர் டிராபிக் ஸ்ட்ரிப் எடுத்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு நிறைய அந்த டிராபிக் போயிட்டு தான் இருந்தது. இப்ப கொஞ்ச நாள் வரைக்குமே நிறைய போயிட்டு இருந்தது. அதனால சைனால இருந்து நிறைய மக்கள் அமெரிக்காவுக்கு திரும்பி, அமெரிக்கர்கள் COVID-19 திரும்பிட்டாங்க. அவங்க அப்படியே எல்லாரோடையும் மக்களோட கலந்து COVID-19 பரவிடுச்சு. அதுதான் முக்கியமான முதல் காரணம். அடுத்து வந்து டெஸ்டிங் செய்யணுங்கிற ஒரு ப்ரொசீஜரையுமே அவங்க லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அமெரிக்காவில் இருக்கும் இந்த வெவ்வேறு மாகாணங்களுக்கு நடுவுல என்ன நடக்குது. இப்போ அமெரிக்காவை ஆழ்ந்துட்டு இருக்கிற ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்தவர். பட் ஆனா அங்க பாத்தீங்கன்னா 24 ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லலாம், 24 மாகாணங்கள்ல வந்து டெமோக்ரட்ஸ் ஆழ்ந்துட்டு இருக்காங்க, 26 மாகாணத்தை வந்து ரிப்பப்ளிக்கன் ஆட்கள் ஆழ்ந்துட்டு இருக்காங்க.
பட் இப்ப என்ன ஆயிருச்சு, முதல் கட்ட பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னா அதிபர் வந்து நம்ம ஊர் மாதிரி ஒரு தனியா அதிபர் தனியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு, சரிங்களா? நம்ம ஊர் மாதிரி கிடையாது, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் வேற. அதிபர் வந்து தனியா போய் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, பட் என்னோட ஸ்டேட்டுக்கான கவர்னரை நான் தனியா தேர்ந்தெடுக்கிறேன். நம்ம மாதிரி தான், இந்தியா மாதிரி தான் அந்த ஸ்டேட்ஸ் இது. பட் பவர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு விதமான பவர் இருந்துட்டு தான் இருக்கும். அதிபர் சொல்றதுக்கு ஒரு பவர் இருக்கு, இவர் சொல்றதுக்கு ஒரு பவர் இருக்கு. இவர் அதிபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ட்ரம்ப் என்ன நடுவுல சில விஷயங்கள் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோவிட் முதல்ல பெருசு கிடையாது, கோவிட் ஒன்றும் இது இல்லை அப்படின்னு அவர் முதல்ல அந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த டெமோக்ராட்ஸ் இருக்கிற மாகாணங்கள்ல இருக்கிற ஆளுநர்கள்லாம் வந்து இல்லைங்க இது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் இந்தியா மாதிரி அமெரிக்காவில் வந்து லாக்டவுன், நீ வெளியில வந்தா உன்னை அடிப்பேன், நீ வெளியில வந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், அடிப்பேன் கிடையாது, நீ வெளியில வந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் கிடையாது. அவங்க அட்வைசரி தான் கொடுத்துருக்காங்க அமெரிக்கால. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாதுப்பா, வெளியில வந்தா உனக்கு கொரோனா வரத்துக்கான பாதிப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து மக்கள் நிறைய வெளியில சுத்திட்டே இருக்காங்க, சுத்திட்டு இருந்தாங்க, அதனாலதான் வைரஸ் பரவிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மூடணுங்கிறத வந்து கொண்டே வரல, முதல்ல அதிபர் சொல்லவே இல்லை அதை பத்தி. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்தந்த மாகாணத்துடைய ஆளுநர்கள், அந்த செனட், அந்த ஸ்டேட்ஸோட ஆளுநர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க அறிவிக்கிறோம் நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு. ஆனா எப்படி மக்கள் மதிப்பாங்க, நம்ம அதிபர் ஒண்ணுமே சொல்லல, நீங்க என்ன சொல்றதுக்குங்கிற மாதிரி வெளியில வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப என்ன ஆயிடுச்சு, ஸ்லோவா ரொம்ப பிரச்சனை ஆனோடனே. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அதிபர் ட்ரம்ப் உடைய கட்டுப்பாட்டில் ஆளுநர்கள் வரமாட்டாங்களா, எப்படி மாகாண ஆளுநர்கள்? இது வந்து அதுல பொலிட்டிக்கல் சிஸ்டமே எப்படின்னா, அந்த மாகாண ஆளுநர்கள் அவங்கவுங்க இதை அவங்க இது பண்ணிக்கல. இப்போ அங்க இன்னொன்னு இருக்கு, இப்ப நம்ம ஊர்ல பார்லிமெண்ட் மாதிரி செனட் அண்ட் காங்கிரஸ் இருக்கு. அந்த செனட் அண்ட் காங்கிரஸ்லயும் வந்து இந்த டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிபப்ளிக்ஸ் ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. பட் ஆனா ஒரு ஸ்டேட்டுங்கிறது அதோட டிசிஷன் அவங்க தனியா எடுத்துக்கலாம். அதிபர் வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து அமெரிக்கா சந்திச்சது இல்ல. ரொம்ப மோசமான கட்டத்துல வந்து இப்ப ட்ரம்ப் ஆனா அதுவும் சொல்லிட்டாரு, நீங்க ஆளுநர்கள்லாம் என் பேச்சை கேட்கலாம், நான் எமர்ஜென்சி ஆக்டை வந்து எடுத்துருவேன். எமர்ஜென்சி ஆக்ட் எடுத்தா எல்லா பவரும் வந்து அதிபருக்கு தான், அதிபர் சொல்ற டிசிஷன் தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சொன்ன, ஆனா அது அப்ப நடத்தல. அது மாதிரி 400 வருஷமா அமெரிக்கால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது இல்ல. ஓரளவுக்கு எல்லாரும் கோஆர்டினேட்டடா தான் எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டினா என்ன ஆயிருச்சு, இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய அலிகேஷன். இந்த டெமோக்ராட்ஸ் இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற ஆளுநர்கள் என்ன சொல்றாங்க, அமெரிக்க அதிபர் தான் வந்து பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா, வென்டிலேட்டரு மாஸ்க் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து பக்கா அரசியலைங்க பிரிச்சு கொடுக்கணும். ஆனா ட்ரம்ப் வந்து எங்களோட ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, வென்டிலேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மாஸ்க் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரிப்பப்ளிக்கன் அவரோட கட்சி எந்த இதுல எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்க ஒண்டிதான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு, சொல்லியிருக்காங்க ஆளுநர்கள். இதுல அந்த ஒரு விதமான மோதல் நடந்துட்டு இருக்கு. அப்ப ட்ரம்ப் இல்ல இல்ல, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், நான் ஃபுல்லா லாக்டவுன் பண்ணாதீங்கன்னு சொல்றேன், நீங்க ஏன் லாக்டவுன் பண்றீங்கன்னு இதுல அவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டைக்கு நடுவுல மக்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மிச்சிகன்ங்கிற ஒரு ஊர் நாட்டு இது ஸ்டேட்ல என்ன ஆயிருச்சுன்னா, இவர் அந்த கவர்னர் சொல்லிட்டாரு, எனக்கு ட்ரம்ப் எதுவுமே அனுப்பல, நான் தனியா ஃபிளைட் அனுப்புறேன்னு சொல்லி அவர் ஸ்டேட்ல இருந்து ஃபிளைட் அனுப்பிச்சு போய் நான் வென்டிலேட்டரும் மாஸ்கும் கொண்டுட்டு வரேன் சைனால இருந்து அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் சில மீடியா தகவல்கள் சொல்லுது, இவர் போன் பண்ணி சொன்னாரா, யாரு ட்ரம்ப் வந்து அந்த கம்பெனிஸ் எல்லாம், நான் தான் அதிபர், என் மூலியமா தான் எல்லா மாஸ்க் எல்லாம் வரணும், நீங்க அந்த மாதிரி கவர்னருக்கு தனியா கொடுக்க கூடாது அப்படின்னு இதெல்லாம் மீடியா ரிப்போர்ட் சொல்லுது. அங்க இருக்கிற ஊடகங்கள், அங்க இருக்கிற இந்த பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஃபாசி, அன்டோனியோ ஃபாசிங்கிறவர் தான் வந்து இந்த இம்யூனாலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், அதாவது இந்த இம்யூனாலஜி, இந்த டிசீஸ் கண்ட்ரோலுக்கு இந்த மாதிரி இந்த கோவிட் ஹேண்டில் பண்ணக்கூடியவர். முதல் நாள் ட்ரம்ப் ஒன்னு சொல்லுவாரு, அவர் சொல்றாரு ஆன்டி மலேரியா மருந்து கொடுத்தா சரியாயிடுங்கிறாரு, வெயில்ல நின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு வாட்டி வந்து இல்லைங்க, சில டைம் ஒரே மேடைகள்ல கூட பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கும் போது ட்ரம்ப் சொல்லுவாரு, இவர் அவரை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாது, இவர் இல்லைங்க அப்படி கிடையாது இது இப்படி அப்படின்னு இவர் மறுத்து பேச வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. சோ இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு போராட்டங்கள்னு பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இதுவும் தூண்டப்பட்டதா கூட சில விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. தூண்டப்பட்டதுன்னா ஆளுநர்களால் தூண்டப்பட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக போராட வைக்கிறதா?
அப்படி இல்ல, அந்த மாதிரி சில தூண்டப்பட்டதுங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் போராட்டம் சில பேர் ட்ரம்ப்புக்கு எதிராக பண்றாங்க. இன்னொன்னு நடந்தது, சில பேர் திடீர்னு அமெரிக்கால நிறைய சில ஊர்ல வெளியில வந்துட்டாங்க. அதாவது இந்த டெமோக்ராட்ஸ் ரூல் பண்ணது வெளியில வந்து எனக்கு பாரு முடி வெட்டணும், எனக்கு சலூன் திறந்து விடுங்க, நாங்க போராடுவோம், எனக்கு குளிக்கணும், எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. போலீஸ் கட்டுப்படுத்தினா நீங்க எங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து டைரக்டா இல்லைன்னாலும் ஒரு விதமான இன்டைரக்டா வந்து ட்ரம்ப் வந்து ட்விட்டர்ல பதிவு செஞ்சிருந்தாரு மக்களுக்கு. ஆமா, சலூன் போக வேண்டியிருக்கு, மக்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சில பதிவிட்டுகள் பண்ணியிருந்தார் அவரு. ஏன்னா அவரை வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. நாங்க சொன்ன நாங்க வந்து எங்களுக்கு வந்து முடி வெட்டிக்கணும், அது பண்ணணும் அப்படி இப்படின்னு அவங்க வெளியில வந்தோடனே ட்ரம்ப் வந்து அது வந்து டைரக்டா இல்லாம ஒரு விதமா இன்டைரக்டா அவங்கள வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டார், என்கரேஜ் பண்ற மாதிரி, ஊக்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. மேடம், அமெரிக்க அதிபரா இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அதிபர் ஒண்ணு சொல்ல ஆளுநர் ஒண்ணு சொல்ல அவங்க பீதிக்கு வராங்க. அதே போல சலூன் ஷாப்ஸ்க்கு எல்லாம் போறதுக்கு மக்களை அவங்க வரட்டும்னு ஒரு ட்யூட் பதிவு பண்றாரு. இது மட்டும் இல்லாம அங்க அமெரிக்காவில கொரோனா வந்ததுக்கு காரணமே முன்னாள் அதிபரா இருந்த ஒபாமான்னு குற்றம் சாட்டுறாரு. WHOவுக்கு போற நிதியை நிறுத்துறாரு. இது மட்டும் இல்ல, சீனாவுக்கு நான் ஆட்களை அனுப்பி சீனா தான் அந்த கொரோனா வைரஸை பரப்பி விட்டுதான்னு நான் ஆய்வு செய்ய போறேன்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாரு. இதையெல்லாம் ஒரு அதிபரா இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிற ட்ரம்ப் இப்படி செய்யறதை எப்படி பாக்குறீங்க? ட்வீட் பண்ணது வந்து ஒரு விதமான இன்டைரக்டா தான் ஊக்கப்படுத்தினார். வெளியில வரட்டும் சொல்லல. ஆமா, எவ்வளவு நாள் தான் கேபின்குள்ளேயே இருப்பாங்க, அவங்க எல்லாம் வெளியில வரணும்னு இருக்கும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தினாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ட்ரம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் வந்து இப்போ அதிபர், ஆனா பேசிக்கலா அவர் ஒரு பிசினஸ் மேன். அவரும் அதுவும் சாதாரண பிசினஸ் மேன் கிடையாது, அமெரிக்காவிலயும் உலகத்திலயே ரொம்ப மிகப்பெரிய பிசினஸ் மேன் அவரு. பிசினஸ் மேன அதுவும் எப்படி எல்லாமே அவருடைய பாஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அப்பா கொடுத்த பணத்தை வச்சு பெரிய ஆளானவர் கிடையாது அவரு. ஒவ்வொன்னு ரிஸ்க் எடுத்தது எல்லாமே எடுத்து ரிஸ்க் எடுத்து பெரிய பிசினஸ் மேன் ஆனவர். அவர் அரசியலுக்கு வந்ததும் தடாலடியாக எடுத்து வந்தது. சோ அவர் வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் அமெரிக்காவினுடைய நிதியை பாக்குறாரு, எக்கானமி எக்கனாமிக் கண்டிஷனை தான் முதல்ல பாக்குறாரு அவரு. ஏன்னா ஒரு பிசினஸ் மேன் அதானே செய்வாங்க. பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல எப்படி பணம் வந்து வர்த்தகத்தை வந்து நம்ம எப்படி பலப்படுத்த, அதனாலதான் இப்ப அதிபர் என்ன சொல்றாரு, சீக்கிரமா நம்ம வர்த்தகத்தை ஓபன் பண்ணிடணும், சீக்கிரமா எல்லாத்தையும் திறந்து விட்டுறணும், நம்ம வந்து எக்கானமிய வந்து மூடி வைக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எதனால எப்பவுமே அதே மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டு பார்த்தா, இப்ப நவம்பர்ல அமெரிக்காவில தேர்தல்னு நினைக்கிறேன், மீண்டும் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு அவருக்கு எதிராக. அப்படி எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் காலத்தில் மக்களுடைய உயிர் முக்கியம் இல்லையா? அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடுங்கிறத நம்ம புரியணும். இப்ப அமெரிக்கால நீங்களும் நானும் வாழ்ந்தோம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு அமெரிக்கரா இருந்தோம்னா நான் சம்பாதிக்கலன்னா என்ன காப்பாத்துறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. இங்க நம்ம வந்து அங்கேயும் நம்ம கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க, பட் இந்தியால வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்ல ரேஷன்ல எனக்கு கம்மி விலையில ஏதோ ஒரு விதமான பணம் கொடுப்பாங்க, ஏதோ செய்வாங்க. அமெரிக்கால பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அதனுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா நீ வந்து பணம் சம்பாதிக்கிறவனா இருக்கணும். 2008 வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது அமெரிக்காவில். அந்த வீழ்ச்சி ஏற்படும் போது சில லட்சம் மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா இப்ப இந்த COVID-19 2.5 கோடி மக்கள் வந்து தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில ஜாஸ்தி. சோ அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் கண்டிஷனை வந்து கட்டுப்படுத்திட்டோம்னா ரொம்ப ரொம்ப அந்த நாடு வந்து அது உலகத்துக்கே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நம்பர் 1. ஏன்னா அந்த நாடு தான் உலகத்தை வந்து பல எக்கனாமிக் கண்டிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ட்ரம்ப்போட பார்வையில சொல்றேன், இது என்னோடயோ உங்களுடைய பார்வை கிடையாது. நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் உயிர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் அதான் மத்த எல்லா நாடுகளும் செஞ்சுட்டு இருக்கோம், உயிரை காப்பாத்தணுங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். பட் ட்ரம்ப் எப்படி பாக்குறாருன்னா முதல்ல அவர் செஞ்ச வேலைன்னா இமிகிரேஷனை நிறுத்திட்டாரு. இமிகிரேஷன் நிறுத்திட்டாருன்னா என்ன அர்த்தம், யாருமே இந்த போய் அங்க போய் வேலை செய்ய முடியாது, உள்ள வந்து உட்கார முடியாது. அதுவே வந்து அவர் அமெரிக்க அதிபர் தேர்தல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அமெரிக்கர்களுக்கு தான் நான் எல்லாமே முதல் விதமான இது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. இப்பவும் அவரோட பொலிட்டிக்கல் மூவ் என்னவா இருக்குன்னா, ஆமா உயிர் பலிங்கிறது ஒரு விஷயம்,
அந்த ஊர் மக்கள் எப்படி பாப்பாங்கன்னா, எக்கானமிய பலப்படுத்திட்டாரு வச்சுக்கோங்க ட்ரம்ப், ஓ நம்மளுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் குடுத்துட்டாரு, செத்தவங்க ஓகே செத்திருக்காங்க கொஞ்சம் பேர், ஆனாலும் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு எல்லா நிதியை வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திட்டாருன்னு பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ அமெரிக்க மக்கள் ஓட் பண்றக்கூடிய பேட்டர்ன், அவங்க அவங்க திங்க் பண்றக்கூடிய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கு. சோ அதிபரா அவர் வந்து பிசினஸ் மேனாவும் பாக்குறாரு, ஏன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பல இடங்கள்ல இருக்கு இல்லையா. சோ பொருளாதாரத்தை அவங்க கெட்டிப்படுத்தணுங்கிறதுலதான் வந்து அதிபர் இப்ப வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. சிலர் வந்து இது ஓகே இந்த மாதிரி பண்ணட்டும்னு சொல்றாரு, ஆனா பலர் வந்து சொல்றது என்னன்னா இவர் பண்றதுனால மக்கள் உயிர் இழந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போய் வெயில்ல நின்னா சரியாயிரும், இப்ப திடீர்னு சில மீடியா ரிப்போர்ட்ஸ் வருது, இந்த ஆன்டி இன்ஃபெக்டன்ட் எல்லாம் அமுத்துறோம் இல்லையா, குடுக்குறாங்க இல்லையா, டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதெல்லாம் டைரக்டா ஏத்தி விட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையா சொல்லணும்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியா வந்து இந்த COVID-19 எவ்வளவோ அழகாக ரொம்ப நல்லா கையாள்றோங்கிறது தான் உண்மையான நிலைமை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்று இவ்வளவு சாவுகள் நடக்கிறது மனசை வந்து ரொம்ப பாதிக்குது, அதுவும் எல்லா ஏஜ் குரூப்லயும் செத்து போறாங்க. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா COVID-19 முக்கியமா வந்து வயதானவர்களை தான் இன்னும் தாக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இல்லாம நிறைய ஏஜ் குரூப்ல சாகுறாங்க, ஒரு வருத்தம் தருது. ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உன்னை எலெக்ஷன், எல்லா அரசியல்வாதிகளுக்குமான ஒரு எலெக்ஷன் இதுவும் இருக்கும், அவருடைய ஸ்ட்ராட்டஜி இதுதாங்கிறத நான் சொல்ல வரேன். மேடம் இப்ப நாம ஏன் அமெரிக்காவை எடுத்து இதை பேசிருக்கோம்னா, இந்த கொரோனாவில் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது அமெரிக்காவில்தான், அதனால அமெரிக்காவை எடுத்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீட்சியா நம்ம பார்க்கும்போது சீனா தான் அந்த வைரஸை பரப்பி விட்டதா சொல்றாங்களே, அந்த ஒரு சந்தேகம் ட்ரம்ப்புக்கும் எழுந்திருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப்புக்கு தான் முதல்ல எழுந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த சந்தேகம். ட்ரம்ப் அதை வந்து இவ்வளவு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து அதை COVID-19 சொல்ல மாட்டாரு, சைனா வைரஸ் தான் சொல்றாரு அவர். அது அவர் வந்து பல வருடங்களாக அமெரிக்காக்கும் சீனாக்கும் ஒரு விதமான பனிப்போர் நடந்துட்டு தான் இருக்கு, யாரு பெரியவங்க அப்படிங்கிறதுல அது ஒரு பக்கம் இருந்தாலும், அமெரிக்கா மட்டுமல்ல பல இன்னும் சில நாடுகள் வந்து இதை பத்தின ஒரு விஷயத்த சொல்றாங்க, சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. பட் ஆனா நம்ம இதை எப்படி நம்ம சொல்றது, ஒரு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் எப்படி நடந்திருக்கு, எப்படி இது வெளியில வந்ததுங்கிற ஒரு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பத்திரிகையாளரா இங்க உட்கார்ந்துட்டு நீங்களும் நானும் இதை பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. சில நாடுகள் ஒரு அலிகேஷனை கொடுக்குறாங்க, அது இல்ல இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டியது சைனாவோடது, அது எப்படிங்கறது உண்மை இல்லைங்கிறத நம்மளுக்கு இங்க உட்காந்துட்டு அதை கணிக்கிற முடியாது என்னோட ஒப்பீனியன். ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் அந்த மாத்திரை, அந்த மருந்த, தடுப்பு மருந்த நீங்க கொடுக்கலன்னா ஒரு அதுக்கான பின்விளைவுகளை சந்திப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தைய பதிவிட்டாரு நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு. இதையெல்லாம் மோடி வந்து ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கு பயந்து விட்டார் அப்படின்னு எல்லாம் சில ஊடகங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா பத்திரிகையாளரின் கேள்விக்கு அப்படி அவர் பதில் கொடுத்ததா, ட்ரம்ப் கொடுத்ததாகவும் மறுநாளே நல்ல ஒரு பரஸ்பர நட்போடு பேசினதை நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கும் அமெரிக்கும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு எப்படி இருக்கு, ட்ரம்ப் மோடி உறவு எப்படி இருக்கு? ஆக்சுவலா அது என்ன ஆச்சுன்னா, அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இவர் சொல்றாரு ட்ரம்ப் இந்த மாதிரி இந்த ஆன்டி மலேரியா ட்ரக்ஸ வந்து கொடுத்தா சரியாயிடும், நான் இந்தியா கிட்ட கேட்க போறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு நிருபர் கேக்குறாரு, இந்தியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா அதுக்கான விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாரு அவர். அதுதான் முதல் நடக்குது. சோ ஆக்சுவலா என்னன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க இந்தியா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த விதத்துல மோடி அவர்களை வந்து நம்ம எல்லாம் பாராட்டி ஆகணும், அதை போய் எதிர்த்து சண்டை போட்டு நாங்க கொடுக்க மாட்டோம் இருக்கு அந்த அடுத்த கட்ட நிலவுக்கே போல, நீங்க பயமுறுத்துனீங்க பயமுறுத்தல எதுவுமே அவர் போல, இருக்கு நிறைய எக்ஸ்ட்ராவா இருக்கு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட அந்த பிரச்சனையே மூடி முடிச்சாச்சு அந்த பிரச்சனை. என்னன்னா அது இருக்கு நம்ம கிட்ட நிஜமாவே அந்த ட்ரக்ஸ் நிறைய இருக்கு, நம்ம பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு பெரிய லாபத்தை இது ஏற்படுத்துது, நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணி அமெரிக்காக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், தேவையான அளவு இந்தியாவுக்கும் இருக்கு, இது ஒரு டிப்ளமேட்டிக்கா இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சீனாவுடன் அமெரிக்காவுக்கு ஒரு ரொம்ப கெட்ட உறவு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ், இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப சீனாவை வந்து பல உலக நாடுகள் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு கோபத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு நீங்க தான் பரப்பிட்டீங்களா அப்படின்னு கோபத்தோட பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில, ஆசிய நாடை பொறுத்த வரைக்கும் நாடுகள்ல பொறுத்த வரைக்கும் சீனாக்கு அடுத்து கம்மியான விலைகள்ல வந்து நிறைய ஏற்றுமதி பொருட்களை நிறைய ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்தியாவுக்கு இருக்கிறதுனால இந்த COVID-19 அப்புறம் இந்த ஒரு இமீடியட் பிரச்சனைகள் முடிஞ்ச அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இதனால ஏற்படுறதுதான் பல நிருபர்கள் வந்து நிபுணர்கள் வந்து கணிக்கிறாங்க.
இந்தியாவுக்கு இது ஒரு ஏற்றமா இருக்கக்கூடிய நிலையில தான் நாம இருக்கோம். சீனாவை எல்லா நாடுகளும் தனிமைப்படுத்துதுன்னு சொல்றீங்களா எப்படி? சீனாவை வந்து எல்லா நாடுகளும் ஒரு காட்டமாக தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு விதமான கோபம் இருக்கு. அவங்க பரப்பினாங்க பரப்பலங்கிறது வேற. அதை தாண்டி இதை பத்தி நான் முன்னெச்சரிக்கை முதலியே கொடுத்துருக்கலாமே, இதை முதலியே கண்டுபிடிச்சிருக்கலாமே, இது இவ்வளவு தூரம் பரவ விட்டு இப்ப உலக அளவுல எவ்வளவு மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கே, அது அந்த அந்த நாட்டுடன் ஒரு வர்த்தக ரீதியான ஒரு இது வச்சுக்கிறதுக்கு ஒரு விதமான தயக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. உலக பொருளாதாரம் என்னவாகும் மேடம்? உலக பொருளாதாரம் மீண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் நான் சொல்ல மாதிரி மத்த உலகத்திலேயே வந்து ஒரு சில நாடுகள்ல தவிர மத்த எல்லா நாடுகளும் இதனால ரொம்ப பாதிப்பு ஏற்பட போகுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கடந்த 60-70 ஆண்டுகள்ல வந்து இந்த உலகம் சந்திச்சதே கிடையாது. உலக போரோட ஒரு மோசமான நிலைமையில இருக்கும். என்ன ஆகுதுன்னா எல்லாமே எல்லா விதமான வேலைகளும் நின்று போயிடுச்சு இல்லையா. எந்த விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் கிடையாது. இப்போ இப்ப இதுக்கான மருந்து கண்டுபிடித்தால் மட்டுமே மார்க்கெட்ஸ் எல்லாம் மேலே ஏறும். ஆனா இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு குறைந்தது 18-24 ஆகுங்கிறது தான் எல்லா சயின்டிஸ்டும் சொல்றாங்க. அதனால நான் சொல்ற மாதிரி அமெரிக்காவிலேயே 2.5 கோடி மக்களுக்கு வந்து வேலை போயிருச்சு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நினைச்சே பார்க்க வேண்டாம், வேலை வந்து கொத்து கொத்தா வேலை வாய்ப்பு போக போகுது. பட் ஆனா ஒன்லி திங் ஒரே நம்பிக்கை என்னன்னா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வரும்போது இது வேறு உலகமாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நாடு ஒருத்தரை நம்பிதான் நம்ம இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பரஸ்பரமாக எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செஞ்சுட்டு பரஸ்பரமா பெரிய போர் தொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 20-40 வருடத்துக்கு வந்து ஒரு கண்ட்ரிக்காரன் இன்னொரு கண்ட்ரி மேல போர் தொடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தங்கிட்டயும் ரிசோர்ஸ் கிடையாது ஒருத்தர்கிட்டயும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளா போர் தொடுத்து நம்மளா செய்யக்கூடிய வயலன்ஸுங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்களா ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் இருக்கு இல்லையா, மக்களா ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையறதுக்கு. ஏன்னா இது ஒரு வைரஸ், இத்தினோண்டு வைரஸ் நம்ம எல்லாரையும் அடிச்சு உட்கார வச்சிருக்கு. அதனால நம்ம இப்ப போய் செய்யக்கூடிய தாக்குதல்கள் வயலன்ஸ் வந்து குறையறதுக்கு. சோ அதான் பாக்கணும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாசிட்டிவா இந்த விஷயத்த பாக்கணும்னா அப்படி வேணா நம்ம பாத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பொருளாதாரத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் 1.5 ஆண்டு அல்லது 2 ஆண்டு காலமாக நிச்சயமாக ஆகும். இதுல பாதிப்புகள் இன்னுமே வரதான் போகுது, அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு வேணா ஒரு சின்ன விதமான ஒரு நம்பிக்கை இருக்கலாம். சீனாவை எல்லாரும் ஒதுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக இந்தியாவை ஆசிய நாடுகளில் இந்தியாவை எல்லாரும் உலக நாடுகள் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி அமெரிக்காவில நடந்துட்டு இருக்கிறது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு விதமான கோணங்கள்ல மக்கள் அதை பாக்குறாங்க. அமெரிக்க மக்களே அதான் பாக்குறாங்க. ஒரு சைடு இப்படி ட்ரம்ப் நடந்துக்கிறாரு, இன்னொரு சைடு பொருளாதாரத்தை பலப்படுத்தவும் நடந்துக்கிறாரா, என்னதான் நடக்குதுங்கிற ஒரு குழப்பம் அந்த நாட்டுல ஏற்பட்டதுதான் பட்டுட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அதிபர் தேர்தலும் வரப்போகுது. பட் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில மக்கள் இவ்வளவு செத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதிபர் தேர்தல் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தெளிவற்ற நிலைமையிலதான் எல்லாருமே இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். எஸ், கொரோனாவில இருந்து எப்ப நம்ம மீண்டு வந்து இயல்பு வாழ்க்கைக்கு வருவோம்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு வைரஸ், இதுக்கான ஒரு தடுப்பு கண்டுபிடிக்கல, இதுக்கான ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சாலும் முதல்ல வந்து பெரிய நாடுகள் தான் அந்த மருந்துகளை வாங்கிரும். அதுக்கப்புறம் இந்தியா அதை வாங்கினாலுமே கூட ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும், அதனால நல்ல மேல்தட்டு மக்களுக்கு தான் முதல்ல போகும். அதுக்கப்புறம் அரசாங்கம் அதுக்கான விலையெல்லாம் குறைச்சு நம்ம கீழ்த்தட்டு மக்களுக்கு அது கொடுக்கறதுக்குள்ள 2 ஆண்டுகள் மேல கூட ஆயிரலாம். ஆனா அது வரைக்கும் இந்த வைரஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இது வந்து இந்த வைரஸ் வந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இப்படி பண்ணா போயிரும் அப்படி பண்ணா அது போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப ரெண்டு விதமா இதை நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து இப்ப வைரஸ் ஒருத்தரை தாக்கிருச்சு, அதுல இருந்து அவர் மீண்டு வந்துட்டார்னா அதுக்கான இம்யூனிட்டியை வந்து நம்ம பில்ட் பண்ணிடுறோம். சோ அந்த இம்யூனிட்டி இப்ப ஒரு ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல 400 பேருக்கு அதை தாக்கிருச்சுன்னா அந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி பில்ட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ அதனால சரி பரவட்டும், அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பில்ட் ஆகும். இன்னொன்னு இந்த லாக்டவுன் ஓரளவுக்கு உதவி செய்து அதை கட்டுப்படுத்தி ஒரு அறைக்குள்ள வச்சிருக்கோம் நம்ம. ஆனா அது வெளியில வந்து தாக்கிடுச்சுன்னா இம்யூனிட்டில இருந்து இம்யூனிட்டி பில்ட் ஆகலாம், இல்லைன்னா அது ரொம்ப மோசமான நிலைமைக்கும் நம்மளுக்கு போகலாம். பட் அது வரைக்கும் இந்த போராட்டங்கள், இந்த கஷ்டங்கள், வர்த்தகம் பாதிப்படைகிறது, பிரச்சனைகள், நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஒரு 2-1.5 மாசமா நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கோம். இப்போ ஒரு 2.5 மாசத்துக்கு அப்புறம் கடையெல்லாம் திறந்தா கூட கொரோனா குறைஞ்சிருச்சா,
கொரோனாவை கட்டுப்படுத்த முடியுமான்னு நினைச்சு பாருங்க, முடியாது. அது ஒரு சின்ன வைரஸ், அது எவ்வளவுதான். இப்ப சைனாவில வந்து எல்லாம் நாங்க கட்டுப்படுத்திட்டோம், இப்ப சொன்னாங்க கடை 15 நாள் முன்னாடி இல்ல திரும்பவும் வந்துருச்சு. சிங்கப்பூர்ல வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க, அழகா மேனேஜும் பண்ணாங்க, திரும்பவும் அங்க வந்துருச்சு. சோ இது எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்கு. சோ நம்ம காத்திருக்கிறத தவிர, அதுவும் அமைதியாக காத்திருக்கிறத தவிர, இப்ப அந்த புத்திசாலித்தனமா நம்மளுடைய பணத்தோட என்னென்ன சேவிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கிறத தவிர நம்மளுக்கு வேற எந்த பெரிய ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. உலகம் முழுவதும் இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் தமிழர்களுக்கான கேள்வி மேடம். ட்ரம்ப் நல்லவரா கெட்டவரா மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? இது வந்து ட்ரம்ப் வந்து சிலருக்கு நல்லவரா தெரிகிறாரு, சிலருக்கு கெட்டவரா தெரிகிறாரு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நான் பேசினது எனக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட பேசினதுல நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து ட்ரம்ப் செய்யறதுல, ஆமாப்பா பொருளாதாரத்தை பில்ட் பண்றாரு. ஏன்னா நீங்க இன்னொன்னு ஞாபகப்படுத்தணும், ஞாபகம் வச்சுக்கணும், அதுல தான் பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் எக்கானமி கிடையாது அமெரிக்கர்கள் கிட்ட. நம்ம மாதிரி எஃப்டி எல்லாம் போட்டு சேவிங்ஸ் எல்லாம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் எக்கானமி. அதனால பணம் இல்ல, வேலை இல்லைன்னா அப்படியே உடஞ்சு போயிருவாங்க அவங்க. சோ அதனால அதை காப்பாத்துறதுக்கு ட்ரம்ப் பண்றாரு, ஓகேங்கிறாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, என்னப்பா இவர் பண்றாரு, இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு, எவ்வளவு மக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு, நிறைய பேர் உயிர் இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரெண்டு விதமான இதுவும் முழக்கங்களும் இருக்கும் ட்ரம்ப்புக்கு எதிராக. ஆனா மீடியா வந்து நிறைய, அமெரிக்க மீடியாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பே கூட சொல்றாரு, எனக்கு இந்த ஊடகங்கள்லயே பிடிக்கல, ஊடகங்கள் ரொம்ப தவறா இருக்காங்க, நீங்க எல்லாம் டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாரு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி இரண்டு விதமான இதுவும் இருக்கு. நல்லவரா கெட்டவரான்னு கேட்டா இங்க உட்காந்துட்டு நான் இதை பத்தி எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு விதமான கருத்துக்களும் இருக்கு. ஏன்னா ஒரு சைடு வந்து வெளியில வந்து ட்ரம்ப் நல்லவருந்தானே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து அப்பா இல்லப்பா ட்ரம்ப் பாவம் நல்லவருந்தான் இன்னும் சில பேர் பல பேர் நல்லவர் இல்ல, ஏன் இவர் இப்படி பண்ணணும் அப்படி. ஆனா இது நல்லவரு கெட்டவரை தாண்டி அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன் பிளஸ் அதிபருங்கிறத நம்ம யாரும் மறக்க கூடாது. உலக வல்லரசு நாடு அமெரிக்கா, அமெரிக்காவின் அதிபரை பற்றி நாம இங்க கன்னியாகுமரியின் ஒரு கிராமத்தில் கூட உட்காந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுறோம் அப்படின்னா, அமெரிக்கா செய்யக்கூடிய சில விஷயங்களை நாமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சில உறவுகள் அவங்களோட நம்ம இருந்தால் மட்டுமே இங்க நிறைய வர்த்தகங்களும் பொருளாதார ரீதியாக நம்முடைய முன்னேற்றங்களும் அவர்களை நோக்கி சில நிறைய விஷயங்கள் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் மோடி ட்ரம்ப் உடைய உறவுகள் எந்த அளவுக்கு இருந்தது எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர வேண்டும், ட்ரம்பை பற்றியான நிறைய தரவுகள் நிறைய டீடைல்ஸ் அங்க அமெரிக்காவில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி பிரியமதா மேடம். தேங்க்யூ மகேஷ், நன்றி.